வந்த உடனே நாலு மட்டி எனக்கு இந்த ரெண்டு மட்டி கரைய கிடைக்குது பெரிய மட்டி பனங்கொட்ட அப்பப்பா ஒரு சட்டி கிடைச்சிருச்சுங்க இந்த இடத்துல வந்து இறங்கணும் இறங்கின உடனே ஏகப்பட்ட மட்டி காலில் குறை குறை கொரோனும் குத்துனது அந்த அளவுக்கு மட்டி ரெண்டு சட்டி மட்டி பிடிச்சாச்சு மட்டியை கொண்டு போய் சுத்தம் பண்ணி நீ சமைச்சு சாப்பிட போறான் கறி போதுமா இது மட்டியை கொட்டி அடுப்பு எரிய விட்டாச்சுங்க தவாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஆவியானோன்னா மட்டி எல்லாம் வெந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எடுத்து சுத்தம் பண்ணி சமைக்க வேண்டியதான் பத்து ரூபாய்க்கு அடிக்கிறது சொன்னால் நூறு ரூபாய்க்கு அடிக்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் வந்துருக்கோம் ஒன்றும் தெரியாதுல்ல சூப்பர்ங்க செம பர்ஃபார்மன்ஸ் மட்டி வந்துருச்சுங்க இப்போ வந்து மட்டியில் உள்ள சதையை வந்து எடுத்துடலாம் இந்த மட்டி பார்க்க பெருசா இருக்கு ஆனா சதை வந்து கம்மியாக தான் இருக்கு இதை வந்து நல்லா அலசிப்புட்டு உப்பு தூள் போட்டு விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம் இருக்கு எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா சமைச்சு கொடுப்பாங்க அஞ்சு கிலோ மட்டி பிடிச்சோங்க அஞ்சு கிலோ மட்டிக்குமே கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அதிகபட்சம் ஒரு நூத்தி கிராம் தான் சத தேரும் போல பத்து கிலோ மட்டி பிடிச்சாதான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நல்லா சாப்பிடலாம் இப்போவே அஞ்சு கிலோ பிடிச்சதுக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு ஆனால் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும் அஞ்சு கிலோ மட்டியே சுத்தம் பண்ணதை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னே ஒரு புடிதான் இருக்குது இதை வந்து நம்ம வந்து உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து முறைக்கு மேலே சுத்தம் பண்ணி வச்சுங்க இப்போ வந்து மசாலா வச்சிருக்கோம் கொஞ்சம் நறுக்கண வெங்காயம் வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கப்போம் சரியா இப்போ வந்து வெங்காயம் நறுக்கண வெங்காயம் காரத்துக்கு மிளகாய் தூள் எதுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு அது கூட வந்து குழம்புத்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் தேவையானாலும் உப்புங்க இதுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் போடலை எதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட முறை வந்து மஞ்சள் தூள் போட்டு அலசியாச்சு அந்த மஞ்சளே போதுமானது இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூடுப்பா மசாலா போட்டு வச்சுருக்கேன் நம்ம சிப்பிக்கறியை போட்டுக்கலாங்க கும்முன்னு வாசம் வருது ஆ ரோட்டு கடை சைடில் கனவா தூக்கம் செய்வாங்கள்ல அதே மாதிரி தாங்க மட்டி கறி இப்போ ரெடி ஆகிட்டுங்க இப்போ சாப்பிட போகிறோம் எ போ அருமையாக இருக்குங்க கனவா தொக்கு எப்படி ரோட் சைடில் செய்வாங்களோ அதே மாதிரி இருக்குங்க ம் வேற லெவல் நீங்களும் இது மாதிரி மட்டி சிப்பி நத்தை எல்லாமே இதே மாதிரி உள்ளதான் இதை வந்து இந்த ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க உண்மையாகவே அற்புதம் வேற லெவல் எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து நாம நம்ம சேனல்